கிளைமேக்ஸ் சொதப்பல், அனுஷ்கா ஓட்டம், அஜித் அப்செட், அஜித் ரசிகர்கள் ஏமாற இத்தனை காரணங்களா? இந்த வருஷ பொங்கலும் தலை பொங்கல் தான் என்று உற்சாகம் கொப்பளிக்க என்ன இருந்தால் படத்திற்காக காத்திருந்தார்கள் அஜித் ரசிகர்கள். அஜித்துடன் அனுஷ்கா, த்ரிஷா, அருண், விஜய் உள்ளிட்ட பலர் நடித்த என்ன இருந்தால் படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரைலர் புத்தாண்டு தினத்தின் நள்ளிரவு 12 மணிக்கு வெளியிடப்பட்டது. ட்ரைலருக்கு அஜித் ரசிகர்கள் பெருமளவு ஆதரவு கொடுத்து முன்னணியில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் புத்தாண்டு அதுவுமே இன்னொரு இடியை இறக்குவார்கள் என்று அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அறிந்தால் படம் பொங்கலுக்கு வராத, அதற்கு பதில் ஜனவரி 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டனர் படத்தின் தயாரிப்பாளர் AM ரத்னம். கடந்த 1 மாத காலமாக பொங்கல் ரிலீஸ் என்று பேப்பர்களில் பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் கொடுத்துவிட்டு இப்போது திடீரென்று ரிலீஸை தள்ளி வைத்ததற்கு அரை டஜன் காரணங்கள் உண்டு. படத்தின் கிளைமேக்ஸ் அஜித்திற்கு பிடிக்கவில்லை என்று கௌதம் மேனனுக்கு டோஸ் விட்டிருக்கிறார் அஜித். இதனால் கடுப்பானவர் 1 வாரம் படப்பிடிப்புக்கே வரவில்லையாம். இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் அனுஷ்கா தெலுங்கு பாகுபாலிக்கு தேதிகளை கொடுத்துவிட்டு என்ன அறிந்தால் படப்பிடிப்புக்கு 1 வாரம் டிமிக்கு கொடுத்து விட்டார். ஆக இப்படியே 10 நாட்கள் படப்பிடிப்பு தாமதமானதால் தயாரிப்பாளர் AM ரத்னம் சமாதானம் பேசி ஒரு வழியாக போன மாதம் மத்தியில் தான் படப்பிடிப்பை முடித்திருக்கிறார்கள். இப்போது அந்த 10 நாட்களில் எடுக்கப்பட்ட காட்சிகளுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடியவில்லை. அது இன்னும் நாட்களை விழுங்கும் என்பதால் அதற்கு பிறகு படத்தை சென்சார் அனுப்பி சர்டிபிகேட் வாங்கி என நெருக்கடிகள் அதிகமானதா. இதனால்தான் திட்டமிட்டபடி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியவில்லையாம். ஆக இவர்கள் ஈகோ பிரச்சனையில் ஏமாந்து போனது அஜித் ரசிகர்கள் தான்.